रहमतुल्लाहि तआला व बरकातुहु सुलंद 3D प्रिंटर இது வந்து நமது ரஹமத் இஸ்லாமிக் ஸ்கூல் மாணவர்களுக்காக அதாவது இன்னைக்கு வந்து எஜுகேஷன் வந்து ஸ்டெம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து இன்னைக்கு வந்து மாணவர்களை வந்து பள்ளி படிக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே பல்வேறு பள்ளியில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ அதன் அடிப்படையில் நமது ஸ்கூலில் ரோபோட்டிக் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிற ஒரு லேப் மாதிரி நாம் வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதன் ஒரு பகுதியாக இது நம்ம ஸ்கூலுக்காக வாங்கப்பட்ட 3D பிரிண்டர் ஸோ ஸ்டெம் அப்படின்னா என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க லேர்னிங் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதன் அடிப்படையில் அவங்க படிக்கக்கூடிய இந்த ப்ரைமரி அடுத்து மிடில் ஸ்கூலாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் இந்த டைமில் அவங்க வந்து இந்த கான்செப்டை உள்வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஸ்டெம் அப்படிங்கிற மெத்தடாலஜிஸில் வந்து இது நடத்திக்கிட்டு இருக்கு ஸோ அதன் ஒரு பகுதியாக இந்த 3D பிரிண்டர் வந்து நாம் வந்து ஸ்கூலுக்காக வாங்கியிருக்கிறோம் ஸோ ஏற்கனவே இது நம்ம வந்து நிறைய ரோபோட்டிக்ஸாக எடுத்துக்கிட்டோம் அதோடய ஆர்ம்ஸ் லெக்ஸ் அடுத்து வந்து நிறைய பார்ட்ஸ் பாடி பார்ட்ஸை வந்து இதில் நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ஸோ இந்த 3D பிரிண்டர் பேசிக்காக என்ன அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல இது வந்து பிரிண்ட் பெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பண்ணக்கூடிய பிரிண்ட் எல்லாமே இந்த பெட்டில் தான் பிரிண்ட் ஆகும் இதனோட வித்து வந்து கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் லென்த்தும் 23 சென்டிமீட்டர் ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர் ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு எந்த ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்டை 23 சென்டிமீட்டர் 23 சென்டிமீட்டர் அண்ட் 30 சென்டிமீட்டரில் இந்த ப்ராடக்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும் ஸோ இதனோட மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க பிஎல்ஏ இந்த மெட்டீரியல் வந்து பிஎல்ஏ பிளாஸ்டிக்கில் பிஎல்ஏன்னு ஒரு மெட்டீரியல் இது வந்து ஒரு 1 kg ரோல் ஸோ இந்த ரோலை நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ண முடியும் ஸோ இன்னும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேசிக்காக இந்த பிரிண்டர் என்ன அப்படின்னா இது இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லுவாங்க இந்த ஃபிலமெண்ட் வந்து இது வழியே வந்து இந்த இடத்துல அதை ஃபிலமெண்ட்டை வந்து மெல்ட் பண்ணும் மெல்ட் பண்ணி இதில் டெபாசிட் பண்ணும் அந்த டெபாசிட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் இருக்குது இது வந்து ஒரு ஒய் ஆக்சிஸோட ஜெட் ஆக்சிஸோட ஸ்டெப்பர் மோட்டார் இது வந்து எக்ஸாக்சிஸோட ஸ்டெப்பர் மோட்டார் அடுத்து வந்து 100 ஸ்டெப்பர் மோட்டார் ஒய் ஆக்சிஸில் உள்ள ஒரு ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் ஸோ இந்த ஸ்டெப்பர் மோட்டார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ் அடுத்து வந்து இது வந்து எக்ஸாக்சிஸ் இது வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஜெட் ஆக்சிஸ் ஸோ ஆக்சுவலாக நாம் வந்து இந்த பிரிண்டருக்கு ஜி கோட் அப்படிங்கிற நீங்கள் வந்து எந்த ஒரு டிசைன் பண்ணுறீங்கனாலும் அந்த டிசைனோட ஜி கோடை இதுக்கு கொடுத்தா அந்த ஜி கோட் வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டார்ஸ்க்கு எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற கமாண்ட் அந்த ஸ்டெப்பர் மோட்டாருக்கு கொடுக்கும் ஸோ இது வந்து இந்த எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லுவாங்க இது வந்து உருக்கி அந்த இடத்துல வைக்கும் ஸோ அந்த உருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.4 mm இந்த நாசில் வந்து 0.4 mm ஸோ அவ்வளோ தின் லேயராக வந்து அது வந்து டெபாசிட் பண்ணும் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம 3D பிரிண்டரில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கேஸ் நாபு கேஸ் ஸ்டவ்வோட நாபு வந்து எங்கள் வீட்டில் உடஞ்சிருச்சு ஸோ அதை வந்து இந்த 3D பிரிண்டர் மூலமா எப்படி பண்ணி அது வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் நாபு வந்து உடஞ்சிருச்சு ஸோ ஆக்சுவலாக வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஸ்பேர் வந்து கிடைக்கல ஸோ நாங்கள் வந்து நிறைய ஆக்சுவலாக இது ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும் மார்க்கெட்டில் கிடைச்ச நிறைய ஸ்பேர்ஸ் பாருங்கள் இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் எதுவுமே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு இது மட்டும் ஓரளவு ஃபிட் ஆச்சு அதை வச்சு ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணோம் ஸோ இதுவும் கரெக்டாக ஃபிட் ஆகலை ஆக்சுவலாக இந்த 3D பிரிண்டர் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்
ஸோ அதை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு நாபை வந்து டிசைன் பண்ணி அதை ஃபிட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இன்ஷால்லாம் காமிக்க போகிறேன். இந்த 3D பிரிண்டர் வந்து ஆக்சுவலாக வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு வேறு துறைகள்லையும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோடய ஆர்மு, அடுத்து லெக்கு, அடுத்து வந்து ஹெட்டு, அடுத்து மூவிங் பார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த 3D பிரிண்டர் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஈவன் ட்ரோன், அடுத்து வந்து FPV இந்த மாதிரி ஏரோப்ளேன், RC ஏரோப்ளேன், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, அதனுடைய பாடி பார்ட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த 3D பிரிண்டர் யூஸ் ஆகும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வீட்டில் ஒரு ஒரு கேஸ் ஸ்டவ்வில் உள்ள நாபோட பிரச்சனையை எப்படி 3D பிரிண்டர் மூலியமாக சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ரொம்ப பெரிய விஷயங்களுக்கு இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த 3D பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, FDM அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடில் யூஸ் ஆகுது. FDM அப்படின்னா ஃபியூஸ் டெபாசிஷன் மாடலிங். ஸோ அதாவது இது நான் இதுக்கு எடுத்துக்கிட்ட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா PLA அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் வகையை சேர்ந்த ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலை வந்து ஆக்சுவலாக வந்து இந்த 3D பிரிண்டர் என்ன செய்யும்னா, அதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இருக்கும். நாம் டிசைன் பண்ண போகிறத ஜி கோட் அப்படிங்கிற ஒரு மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை 3D பிரிண்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணையில் எந்தெந்த இடத்துல அந்த பிளாஸ்டிக்கை வந்து உருக்கி வைக்க முடியும், அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூஸ் டெபாசிஷன் மாடலிங் அப்படிங்கிற மெத்தட் மூலியமாக நம்ம வச்சு இதை பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து அதை டிசைன் பண்ணி நாம் அதை கொடுக்கணும். ஸோ அதை டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. நான் இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன், இது வந்து ஃபியூசன் 360. இது வந்து ஆட்டோ டெஸ்க் அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த கேடு டிசைனிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிராஃப் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து 3D வியூ, எந்த ஒரு பொருளையும் நீங்கள் 2D வரைஞ்சி 3D மாற்றலாம். அடுத்து வந்து அதனோட டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பாட்டம் வியூ, சைட் வியூ அப்படிங்கிற விஷயங்களை இதில் பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்து எப்படி பார்க்குறது, எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ இப்படி பார்க்குறது டாப் வியூ, இது வந்து பாட்டம் வியூ, ஓகேங்களா? இது வந்து பாட்டம் வியூ. அடுத்து இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது பேக் வியூ, அதே மாதிரி இது லெஃப்ட் வியூ, ரைட் வியூ. ஸோ இந்த மாதிரி வியூஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை வந்து டாப் வியூ அண்ட் பாட்டம் வியூ மூலியமாக வரையலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை வரைஞ்சி அதை எப்படி வந்து ஒரு நாபாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத இன்ஷால்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட மெஷர்மெண்ட்டை என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கேல் மூலியமாக நான் வந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்குது. இது எக்ஸாக்டாக சர்க்கிள் இல்லை, சர்க்கிளோட அடிப்பகுதி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அது இதே மாதிரி இருந்தால் தான் அந்த நாபுக்குள்ளே போய் இது வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதோட மெஷர்மெண்ட்டை நான் வந்து ஆக்சுவலாக வெர்னியர் கேலிப்பர் மூலியமாக வந்து பண்ணுனா எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து வெர்னியர் கேலிப்பர் இல்லாததுனால நான் வந்து இப்போ ஸ்கேல் மூலியமாகவே பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட வந்து வித்து, அதாவது இந்த எக்ஸாக்ட் இந்த கேஸ் நாபோட வித்து கிட்டத்தட்ட 3.8 mm இருக்குது, 3.8 mm இருக்குது. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்னர் சர்க்கிள், இந்த இன்னர் சர்க்கிளோட வித்து எது எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 0.7 mm இருக்குது, 0.7 mm இருக்குது, அதாவது 7 mm இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இது வந்து
அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருந்து வட்டத்தோட மேற்பரப்பு மேற்பரப்புலேருந்து கிட்டத்தட்ட 1 mm உள்ளே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி இருக்குது. அடுத்து வந்து இந்த ஹேண்டில், ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 சென்டிமீட்டர்ஸ் வித் இருக்குது இந்த நாபு, இந்த பிடிச்சி திருக்குறோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பேசிக் மெஷர்மெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நான் இப்போ உங்களுக்கு இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிட்டு, ஷல் அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சு, ஃபைனலாக அதோட எப்படி ரியல் டைமில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஷல்லாக காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலாக என்னோடய டாப் வியூன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த நாபோட ஹேண்டில் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறனா ஒரு ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னர் சர்க்கிள் 8 mm அப்படிங்கிறத வரைஞ்சிக்கிட்டேன். இதில் இருக்கிற இந்த ஸ்கொயர் சிம்பிளை பண்ணிவிட்டு நான் 8 mm ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். இதுதான் என்னோடய 8 mm சர்க்கிள். ஸோ நாம் அப்போவே பார்த்தோம் இந்த 8 mm சர்க்கிளில் கீழே வந்து ஃப்ளாட்டாக இருந்தது. இந்த ஃப்ளாட் வந்து கிட்டத்தட்ட 1 mm இருந்தது. ஸோ 1 mm ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு இது இது வந்து எதோட இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஒரு ஃப்ளாட் ஃப்ளாட் லைனை நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த சர்க்கிள் இந்த லைன் தான் தேவை, இது வந்து எனக்கு எக்ஸஸ் இது தேவையில்லை. ஸோ நான் அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை எடுத்துட்டு நான் வந்து இதை கட் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாக்டாக எனக்கு வந்து ஒரு அதாவது நம்மளோட கேஸ் நாப் வந்து ஃபிட் பண்ணக்கூடிய அந்த ராடோட வித்துக்கு எனக்கு வந்து ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் இன்னொன்று இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த சர்க்கிள் இது வந்து ஒரு தின் லைன். ஸோ இது வந்து நாம் வந்து இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து இந்த சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள்னு ஒன்று இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இன்னொரு சர்க்கிள் சென்டர்லேருந்து ஒரு 2.5 mm எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன். அதாவது 10.5 mm வச்சோம்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சர்க்கிள் கிடைக்குது. ஸோ இது வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கிள். இதுக்கு முன்னாடி நான் இந்த அதாவது ஹேண்டில் நாபு நாபோட அந்த கை பிடிக்கக்கூடிய இடத்த டிசைன் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க எப்படின்னா, நான் வந்து சென்டர்லேருந்து ஒரு இந்த சைடு ஒரு 12 mm ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சைடும் சென்டர்லேருந்து ஒரு லைனை 12 mm ட்ரா பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த டிசைனை வந்து வெவ்வேறு இன்ஜினியர்ஸ் வெவ்வேறு முறைப்படி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அது நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோடய ஆக்சுவலாக இதில் வந்து நான் வந்து இந்த கேட் சாஃப்ட்வேரில் வந்து நான் இன்டர்மீடியட் லெவல் தான். ஆக்சுவலாக வந்து நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, இது என்னோடய ஃபீல்டு கிடையாது. ஒரு ஹாபியிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். 3D பிரிண்டர் டிசைனிங்க்காக இதை நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னை விட நல்லா பண்ணுறவங்களும் இதில் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நான் இன்டர்மீடியட் லெவலில் தான். ஸோ நான் எனக்கு என்ன முறையில் நான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஹேண்டில், ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ளைன் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த 12 சென்டிமீட்டர் 12 mm இருந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளைன் வரைகிறேன். ஸோ எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் கிடச்சிது. ஸோ இந்த தேவையில்லாத இந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த சர்க்கிள் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் திரும்ப வரைஞ்சிக்கிறேன், நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த அவுட்டர் இது இருக்குது. ஸோ
நான் இந்த ஹேண்டிலோட இந்த ஹேண்டிலோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 15 mm இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 15 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படின்னா என்னென்னா, இது நாம் இப்போ 2D வச்சுருக்கிறோம், இதை வந்து 3D மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரூடில் நீங்கள் ஒய் ஆக்சிஸில் பண்ண போகிறீங்களா, இசட் ஆக்சிஸில் பண்ண போகிறீங்களா, அதை நீங்கள் வந்து அந்த சர்ஃபேஸை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து ஸோ எக்ஸ்ட்ரூடுக்கு இங்கே ஈங்கிற ஒரு கமாண்டு, இந்த கமாண்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நான் வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு 15 mm வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. இது எப்படி பார்க்குறது, இது வந்து டாப் ஆங்கிள். ஸோ இப்போ வந்து இந்த டாப் ஆங்கிளில் கொஞ்சம் அப்படி திருப்புகிறேன், உங்களுக்கு வந்து இது எப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா இதில் தெரியும். ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த டாப் ஆங்கிளுக்கு போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு தேவையான ஸ்கெட்ச் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த சென்டர் நாபை வந்து அகெயின் வரையலான் இருக்கிறேன். ஸோ எல்லு நம்பிக்கிட்டீங்க, நான் இதை இது பண்ணிட்டேன். ஸோ அகெயின் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 0.8 mm 8 mm ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். எயிட் எம்எம் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்றேன். அடுத்து இதோட ஆக்சுவலாக இந்த ஆஃப்செட் கமாண்டும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆஃப்செட் கமாண்டு 2.5 mm. ஓகே, அந்த எக்ஸாக்டாக எனக்கு மெஷர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் திரும்பியும் சர்க்கிளாகவே வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே 1 mm கீழே வந்து ஃப்ளாட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இதை நான் ட்ரிம் பண்ணணும். ஸோ ட்ரிம் டூல் மூலமா நான் ட்ரிம் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த சர்ஃபேஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இவன் பாருங்க, நான் ட்ரா பண்ணிட்டேன், ஸ்கெட்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஹேண்டில் இருக்குது, இது வந்து டாப் இது வந்து டாப், எனக்கு இது வந்து பாட்டம். ஸோ இப்போ இந்த பாட்டமை இதை வந்து நான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு மீண்டும் எக்ஸ்ட்ரூட் கமாண்டை நான் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட நான் 15 mm வச்சேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 12 mm நான் உள்ளே வந்து கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி கட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் இப்போ 12 mm குடிச்சிட்டேன், இது கட் ஆப்ரேஷன். ஸோ வந்து இது வந்து உள்ளே வந்து அந்த 3D நாபில் இருந்து கரெக்டாக ஒரு 12 mm கட் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே ஹோல் தெரியுது. ஸோ இது வந்து என்னோட ஸோ அகெயின் ஹேண்டில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் வரைகிறேன். இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இந்த சர்க்கிள் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு பேஸ். ஸோ இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 mm ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த சர்க்கிளை ஒரு 5 mm இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து
ஒரு 5 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுறான். ஸோ இப்போ எனக்கு பேஸ் கிடச்சிருச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த இந்த இடம் இந்த இடத்த நான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பாட்டமில் இன்னொரு சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா ஸ்கெட்சை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். 2D-லேருந்து இப்போ 3D-க்கு மாறிடும். இப்போ இந்த ஏரியா எனக்கு தேவையில்லாத ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். கட்டுன்னு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ கட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஈவன் எனக்கு இந்த ஏரியாவும் தேவையில்லை. ஸோ இதையும் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆன உடனே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாபு கிடச்சிருச்சு. இப்போ இந்த நாபை இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிறிஸ்பி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக சில மெத்தட்ஸ் இருக்குது. அதை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃப்ளாட்டன் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ஃபில்லட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, எஃப்னு நீங்கள் ஃபில்லட் அமுக்குனீங்கன்னா காமிக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த எட்ஜ் எந்த எட்ஜோ அந்த எட்ஜை ஃபில்லட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து எஃப் அமைக்கிட்டு உங்களுக்கு அது எத்தனை எம்எம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு 3 mm கொடுக்குறேன். சரி, 3 mm கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வருது. ஸோ நான் அதை வந்து ஓகே அப்படின்னு பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த எட்ஜையும் நான் ஃப்ளாட்டாக இருக்கிறதையும் நான் வந்து கொஞ்சம் இது பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு நாபு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னொன்று வந்து இருக்குது, இந்த ஒரு எட்ஜ் இருக்குது, இதையும் கொஞ்சம் நான் ஃப்ளாட் பண்ண போகிறேன், ஃப்ளட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதாயிடுச்சு. இப்போ நான் ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ராயிங்கை வந்து நான் 3D வரைஞ்சிட்டேன். இதை வந்து என்னோடய 3D பிரிண்டருக்கு புரிகிற மாதிரி ஜி கோடாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து STL அப்படிங்கிற ஃபைலாக வந்து நான் இதை வந்து ஜென்ரேட் பண்ணணும். நான் இப்போ என்னோடய ட்ராயிங்கை சேவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ லைசன்ஸாகவே இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கம்பெனி சைட்டில் வந்து இதை போய் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, எஜுகேஷன் பர்பஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ, நீங்கள் வந்து கமர்ஷியல் நான் கமர்ஷியல் பர்பஸ் எதுக்குனாலும் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு தர்றதுனால நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். ஸோ
நான் அந்த பாடி பாடியை சேவ் அஸ் எஸ்டிஎல் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ எஸ்டிஎல்லாக சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது முடிஞ்சுது. ஸோ இப்போ நாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்ஷால்லா உங்களுக்கு காமிக்கிறேன்.